தமிழால் இணையும் அனைத்து நண்பர்களுக்கும் தகவல் தேடலின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தகவல் தேடல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிஎஃப் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட். இந்த மூணுலேயும் உங்கள் நேம் வந்து உங்கள் கம்பெனியில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரே ஸ்பெல்லிங்கில் அதே ஸ்பேஸோடு இருக்கணும். அது எப்படின்னா, அப்ளை பண்ணுறவரோட பேர் ஹரின்னு வச்சுக்குவோம், அவங்களோட அப்பா பேர் வந்து லக்ஷ்மன் வச்சுக்குவோம். இப்போ அவரோட பேர் எப்படி எழுதுவார் அப்படின்னாக்க, எல் ஸ்பேஸ் ஹரி, அப்படி இல்லைனாக்க ஹரி ஸ்பேஸ் எல், அப்படி இல்லைனாக்க ஹரி ஸ்பேஸ் லக்ஷ்மன். இதே மாதிரி இதே ஸ்பேஸோட இதே ஸ்பெல்லிங்கில் தான் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூணுலேயுமே பேர் ஒரே மாதிரி இருக்கணும். இது மூணுலேயுமே உங்கள் பேர் கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இல்லை மூணுலேயுமே பேர் வேறு மாதிரி இருக்குது, இல்லை ரெண்டு டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்குது, ஒரு டாக்குமெண்ட்டில் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக்குமெண்ட்டில் தப்பாக இருக்கோ அதை மாற்றிடுங்க. இது எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கனாக்க, முதல்ல உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேரை மாற்றுங்க. அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட்டு உங்கள் கேஸ் பில்லை வச்சு உங்கள் பேரை ஆதார் கார்டில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேமை கரெக்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக மாற்றின ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு உங்கள் பேங்க்கில் உங்கள் நேமை மாற்றிக்கோங்க. இந்த மூணுலேயும் உங்கள் நேமை கம்பெனியில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா கூகுளில் யூஏஎன் லாகின் டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய முதல் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். இங்கே உங்கள் 12 இலக்க யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய கேப்சா வேல்யூ ஸ்மால் லெட்டர் கேப்லெட்டர் பார்த்து என்டர் பண்ணுங்கள், சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாப்பப்பில் இ நாமினேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இதை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், அதனால் லேட்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு மேனேஜ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள், கேஒய்சி சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். நான் ஏற்கனவே கேஒய்சி அப்டேட் பண்ணதுனால இந்த டேபிளில் என்னோடய கேஒய்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. முதல்ல யூஏஎன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரெண்டாவது டாக்குமெண்ட் டைப் அதாவது பேன் கார்டு, அடுத்தது உங்களோட நேமு, அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் அதாவது பேன் கார்டாக இருந்துச்சுன்னா பேன் கார்டோட நம்பர், அடுத்தது பேங்க்கு, பேங்க்கில் நேம் எப்படி இருக்குது, பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்குது, ஆதார் கார்டோட நம்பர். அடுத்ததாக ஒர்க் பண்ணுற கம்பெனி நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக உங்களோட கேஒய்சி ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்கள் கம்பெனியில் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து இபிஎஃப்ஓவில் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இசைன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாட் ரெக்கார்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல், இந்த டேபிளில் நீங்கள் கேஒய்சிக்காக அப்டேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணாமல் அப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் இந்த டேபிளில் டிஸ்பிளே ஆகும். கேஒய்சி ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஏற்கனவே கேஒய்சி அப்டேட் பண்ணி உங்களோட கேஒய்சி வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் ஆகி இல்லை இன்வேல்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இன்ஃபர்மேஷன் இந்த டேபிள் லிஸ்ட் ஆகும். நம்ம இப்போ கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூணுலேயும் உங்களோட பேரை ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, ஒரே ஸ்பெல்லிங்கில் வச்சுக்கோங்க. அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க பேங்க் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளே ஆயிடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்டர் பண்ணுங்கள், உங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ண ஐஎஃப்எஸ்சி கோடை வெரிஃபை பண்ணணும், அதனால் வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஐஎஃப்எஸ்சி வெரிஃபை ஆச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும், ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும், அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள், சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் கேஒய்சி கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் டேபிளில் ஆட் ஆகிருக்கும். அடுத்ததாக பேன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நேம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். உங்கள் 10 இலக்க பேன் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள், சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பேன் கேஒய்சி கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அந்த டேபிளில் ஆட் ஆயிருக்கும். ஆதார் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள், சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கேஒய்சி கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் டேபிளில் ஆட் ஆயிரும். பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கொடுக்க தேவையில்லை. அப்படி கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க உங்களோட நேமை இங்கே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை இங்கே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டியை கரெக்டாக இங்கே செலக்ட் பண்ணுங்கள், சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் கேஒய்சி கேஒய்சி ஃபார் பெண்டிங் அப்ரூவல் டேபிளில் ஆட் ஆயிரும்.
இந்த மாதிரி தாங்க நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணணும். இதை வந்து உங்களோட ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி 60 நாளைக்குள்ளே அவங்க அப்ரூவ் பண்ணணும். அதனால் அவங்கள அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ லாகின் பண்ணி கேஒய்சி முன்னு கிளிக் பண்ணி உங்களோட கேஒய்சி அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி ஆகலை அப்படின்னாக்க உங்கள் ஆஃபீஸில் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள பார்த்து அப்பப்போ விசாரிச்சுக்கோங்க. கிளிக் ஓவர் சம்மரி, உங்கள் கம்பெனியில் உங்கள் பேர் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஒரே ஸ்பெல்லிங் அதே ஸ்பேஸ் விட்டு உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மூணுலையும் ஒரே மாதிரி மாற்றிட்டு உங்கள் கேஒய்சியை ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 60 டேஸ்க்குள்ளே உங்கள் கம்பெனியில் அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதனால் அதை ஃபாலோ பண்ணி அப்ரூவ் வாங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கனாக்க மறக்காமல் தகவல் தொடர்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.